வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க சோபனா ஜானகிராமன். சோ இன்னைக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ஃபார் ஆல் மாம்ஸ். இது வந்து 1 இயர் ஓல்ட்ல இருந்தே யூஸ் பண்ணலாம். ஸோ உங்க பேபி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா ஓடுறாங்க, புடிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த கேஜெட்டை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரீயா இருக்கும், அண்ட் பேபிஸ்க்கும் வந்து நடக்கிறதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஃப்ரீயா இருக்கும். ஆஸ் வெல் ஆஸ் நீங்க அவங்கள வந்து ரெஸ்ட்ரிக்டடா கூட வச்சுக்கலாம். Both things பண்ணலாம். So on the gadget and on the product and நம்ம பார்த்தலாம். இதுதான் அந்த ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் அமேசான்ல வாங்கினேன். ஸோ இந்த ப்ராடக்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் சேஃப்டி ரோப், சரிங்களா? ஸோ இது வந்து கிட்ஸ் ஃபார் 1.5-1 இயர்ல இருந்தே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து கிட்ஸ் சேஃப்டி ரோப்புன்னு நீங்கள் அமேசான்ல டைப் பண்ணாலே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும், அண்ட் அதில் வந்து நான் இது பை பண்ணியிருந்தேன். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபீஸ், அண்ட் இதோட லிங்க் வந்து பை பண்ணுற லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஸோ நீங்களும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக நினைச்சிங்கன்னா, இந்த வீடியோ இந்த கேஜெட் யூஸ்ஃபுல்லாக நினைச்சிங்கன்னா நீங்களும் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் இங்கே க்ரூஸில் வந்தபோது நிறைய பேர் வந்து கேட்டாங்க, எங்கே வாங்கினீங்க, எங்கே வாங்கினீங்க, எங்கே வாங்கினீங்க. ஸோ இது செப்பரேட் ஒரு வீடியோவாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி தாட் ஆஃப் இட். ஸோ இதுதான் வந்து தி கிட் சேஃப்டி ரோப். ஸோ இதில் வந்து 2 ஹேண்டில் இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து கிட்ஸோட ஹேண்டை வந்து போடுவோம். அவர் நல்ல பிஸியாக இருக்காரு. இதில் தான் வந்து கிட்ஸோட ஹேண்டை வந்து டைப் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி நாட் நார்மல் ஹேண்டில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணணும், அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு இது இருக்கும். ஸோ கிட்ஸ் வில் நாட் நோ. ஸோ இப்படிதான் ஓப்பன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸ் வில் நாட் நோ. ஸோ அதனால வந்து டபுள் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்ட்ராப் மாதிரி இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி போடணும்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிட்டோட கை வைக்க மாட்டேங்கிறாரு, பயப்படுறாரு. நான் சொல்றேன், நான் என் கை யூஸ் பண்ணி பண்றேன். ஸோ இதான் கிட்ஸ் ஒரு கைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து இதை எடுத்துக்கிட்டணும். எடுத்துக்கிட்டு இந்த இது ஹோல்ல போட்டுட்டு யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் மேக் திஸ். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஸ்டெப்பை போடணும். ஸோ கிட்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க, இது மட்டும்தான் ஸ்ட்ராப்னு நினைச்சு இது மட்டும்தான் வந்து இது எடுக்க பார்ப்பாங்க. ஸோ இது எடுக்கும்போது யூ கே நாட் ரிமூவ், கிட்ஸ் வில் நாட் ரிமூவ், வில் நாட் பி ஏபிள் டு ரிமூவ். ஸோ தொலைஞ்சு போக மாட்டாங்க. ஸோ இது வந்து கிட்ஸ் சைடில் போடணும், நம்ம சைடு இல்லை, இது கிட்ஸ் சைடில் போடணும். ஸோ நம்ம சைடில் இருக்கிற ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சைடில் வர ஹேண்டில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஹேண்டில் மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்ட்ராப் ஆஸ் வெல் ஆஸ் வந்து இது. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி போட்டுக்கலாம்னா இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஹேண்டில் அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு ஹேண்டில் போடுற மாதிரி தான். ஸோ இது வந்து கிட்ஸ் சைடில் போட்டுடாதீங்க, ஏன்னா ஈஸியாக வந்து கிட்ஸ் வந்து கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் ஒரு 2-2.5 இயர்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட் வந்துடும். ஸோ இப்படி தான் கலக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் நாட் கிட்ஸ் சைட், திஸ் இஸ் பேரண்ட் சைட். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் வந்து நடுவில் இருக்கிற பாட்டுக்கு வருவோம். இதுதான் வந்து அந்த ரோப், திஸ் இஸ் அ சேஃப்டி ரோப். ஸோ இந்த சேஃப்டி ரோப் வந்து ரெண்டு ஹேண்டில்லையும் நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹார்டான இதில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஹார்டான இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக வந்து இந்த சைடில் இருந்து வந்துடாது. ஸோ பீயறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் இந்த இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேட் அப் ஆஃப் ஹார்ட் ரப்பர் பார்த்தீங்கன்னா நல்ல எலாஸ்டிக்காகவும் இருக்கு. ஸோ நல்ல இழுக்குது. பிளஸ் வந்து நான் இது வந்து ஒரு 5 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். என்னம்மா, நான் இது ஒரு 5 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன், அண்ட் இட் இஸ் பக்காவாக வந்து வேலை செய்யுது. ஸோ பக்காவாக வேலை செய்யுது. ஸோ பார்த்தீங்கன்னா பக்காவாக வேலை செய்யுது.
அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ரப்பர் வந்து ரொம்ப என்ன சொல்றது லோ குவாலிட்டி ரப்பர் கிடையாது. இட்ஸ் வெரி ஹை குவாலிட்டி ரப்பர். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இட்ஸ் வெரி ஹை குவாலிட்டி ரப்பர். நல்ல எலாஸ்டிக்கா நல்ல ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ நான் வந்து ஓகே இது வந்து யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா வந்து நினச்சிக்கிட்டே தான் நான் வாங்கினேன். நினச்சிக்கிட்டே ஆர்டர் பண்ணேன். சரி ரொம்ப டைட்டாக இருக்கும், அவ்வளோவா வந்து மெட்டீரியல் வந்து லோ கிரேடாக இருக்கும், அருந்துட்டு போயிடும் அப்படின்னு அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் கடைசியில் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது எவ்வளோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. So both for the parent as well for the child. So child look konja free ah irukala nama thooki vechikitte irukano nu avasiyam illa avanga engayadu poiduvaanga nu bayapadanum avasiyame illa. So nalla useful ah irundhathu indha product vandu 300 rupees ku of course it is worth it. Kandippa neenga try panni paarenga neenga oru 2 year old plus illa 1 year old plus மேல வந்து சில்ட்ரன் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் ஒரு டைம் ஆஃப் ரிலீஃப் கிடைக்கும், பசங்களுக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்கும். பிளஸ் அலாங் வித் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்க எங்கேயாவது போறாங்களா இருக்காங்களா தொலைஞ்சிட்டாங்களா அப்படின்னு பயப்படணும்னு அவசியமே இல்லை. உங்க உங்க கூட தான் இருப்பாங்க, உங்க கண் முன்னாடியே தான் இருப்பாங்க. ஸோ நீங்க நான் க்ரூஸ் வீடியோலாம் போட்டிருப்பேன், நீங்க பார்த்துருப்பீங்க. அவரையும் நானும் என் கையில இது பண்ணிட்டே தான் கூட்டிட்டு போயிட்டே இருந்தோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். அண்ட் ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா நீங்க வாங்கி ட்ரை பண்ணி எனக்கு சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி என்னோட வீடியோல சந்திக்கிற வரைக்கும் until then bye bye from me.